ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெங்காஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கெங்காஸ் கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்வீட் ஒன்று பண்ண போகிறோம், மைசூர் பாக்கு. அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து அதே கப் அளவு நீங்கள் ரெண்டு கப் வந்து நெய் எடுத்துக்கணும். நான் இப்போ ஒன்று தான் எடுத்திருக்கேன், நீங்கள் இன்டூ டூ பண்ணி ரெண்டு கப் நெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் கப் வந்து ரீஃபைண்ட் ஆயில், 3 கப்ஸ் வந்து சுகர் எடுத்துக்கணும். இல்லை ஒன்று தான் இருக்கு, நீங்கள் இன்டூ 3 பண்ணி 3 கப் சுகர் எடுத்துக்கோங்க. தென் வாட்டர், வாட்டர் வந்து சிரப் மேக் பண்ணுறதுக்காக நான் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அது ரேஷியோ என்னன்னா 1:2:3. அதுக்கு வந்து ஹாஃப் கப் வந்து ரீஃபைண்ட் ஆயில். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். பாருங்க, நான் வந்து சர்க்கரையை 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு பாகு காய்ச்சி வச்சிருக்கேன். இந்த மாதிரி பாகு பதத்துக்கு வந்த உடனே நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்திருக்க கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் ஈஸியாக வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து கிளறி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே வந்து நீங்கள் வச்சு இந்த மாதிரி கிளறுங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் வந்து கட்டி தட்டிடும். இப்போ பாருங்க, குட்டி குட்டியாக லம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி சைடில் மேஷ் பண்ணி நல்லா வந்து லம்ஸ் இல்லாமல் மசிச்சு விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. ஃபுல்லாக கரைஞ்சி விட்டோம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் சேர்த்து கிளறலாம். இப்போ பாருங்க, நான் வந்து லம்ஸ் எல்லாத்தையும் நல்லா கரைச்சிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து நான் நெய்யையும் எண்ணெயையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணி இதை கிண்டி விட்டுட்டே இருங்க. நெய் வந்து நிறைய பிடிக்கும், பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து நிறையா இருக்கேன்னு நினச்சிடாதீங்க. இன்னும் போக போக இதில் நெய் வந்து நிறைய இதில் உள்ளே இழுத்துட்டே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒரு கரெக்ட் டியூரேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை கிளறிட்டே இருங்க. நான் வந்து இப்போ வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் இதை வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த குவான்டிட்டி ஆஃப் நெய் இதில் ஊற்றுனீங்கன்னா தான் மைசூர் பாக் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் கிடைக்கும். ஸோ வந்து இப்போ பாருங்கள், நெய் உள்ளே வந்து இழுத்துட்டே இருக்குது, மாவு தான் வெளியில் பொங்கி வந்துட்டே இருக்குது பாருங்கள். ஸோ வந்து இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் விடுங்க. பாருங்க, நான் வந்து ரெகுலர் இன்டர்வல்ல இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணி இப்போ அல்வா பதத்துக்கு இங்க பாருங்க, நல்லா உப்பி வந்த மாதிரி சுருள் அப்படி கிளறும் போது இப்படி வருது பாருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல வந்து நான் வந்து கீயை வந்து கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வந்து நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி இதை வந்து கொஞ்சம் வந்து ஃபேனுக்கு கீழே வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பீஸ் போடுறதுக்கு சௌகரியமா இருக்கும். இப்போ பாருங்க, நான் ஒரு பிளேட்ல வந்து கீயை கிரீஸ் பண்ணி அதில் வந்து நம்ம மைசூர் பாக்கை கொட்டி அதை நான் வந்து பீஸ் போடுறேன். நீங்கள் வந்து கிரீஸ் பண்ணி அதில் கொட்டினதுக்கப்புறம் ஃபேனுக்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் வச்சுடுங்க. வச்சுட்டு லைட்டாக அது வந்து அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் இளம் சூடாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கீட்டு போட்டிங்கன்னா தான் அது வந்து வரும். ஸோ வந்து நம்ம கிண்டுட்டு இருந்தோம் இல்லையா, கிண்டும்போது நெய்யையும் எண்ணெயும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெகுலர் இன்டர்வல்ல ஊற்றி ஊற்றி நான் வந்து கிளறி விட்டுட்டே இருந்தேன். ஃபைனலாக வந்து பப்ளியாக வந்து நல்லா நம்ம உளுந்து ஆட்டுவோம் இல்லையா, அப்போ வந்து நல்லா ஃப்ராத்தியாக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிரீஸ் பண்ண பிளேட்டில் வந்து மைசூர் பாக்கை கொட்டி நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த கீத்து போட்டோம் இல்லையா, அதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நல்லா செட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்களேன். நல்லா கடையில் வாங்குகிற மைசூர் பாக்கு மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா ஷேப்பில் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தவிர வந்து நம்ம நிறைய நெய் சேர்த்து பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்க்கும்போது நிறைய நெய் சேர்த்துருக்க மாதிரி இருக்கும்.
நீங்க சாப்பிடும்போது ரொம்ப மெல்ட்டிங்கா வாயில போட்டாலே கரையிற அளவுக்கு இருக்கும். அதனால்தான் அந்த அளவுக்கு நெய்யை வந்து இது உள்வாங்குச்சு. ஸோ நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்க வீட்டில் மைசூர் பாக்கு நம்ம கங்காஸ் கிச்சன் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.